ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள். உங்களுடைய ஜப தேவைகள் இருந்தால் திரையில் காண்கிற நம்பர் மூலமாக எங்களுக்கு தொடர்பு கொண்டு தெரியப்படுத்துங்கள். நாங்களும் உங்களோடு இணைந்து ஜெபிக்க, உங்களுக்காக ஜெபிக்க ஆவலோடு காத்திருக்கிறோம். இன்றைக்கு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி செலுத்தி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு அனுப்பித்தாரும். உம்முடைய வார்த்தைகள் எங்களை தைரியப்படுத்த, எங்களை பலப்படுத்த, ஆசீர்வதிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். இங்கே கவனிக்க வேண்டிய வார்த்தை, நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். அடுத்த வார்த்தை, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தே. பிரேஸ்தலா, அடுத்த வார்த்தையில நான் உங்களுக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் எல்லை எவ்வளவு இருக்கும் என்று, அந்த எல்லை பெரிதாயிருக்கும் என்று கர்த்தர் பேசுகிறார். இந்த நாளிலும் இந்த வார்த்தை எனக்கு என்ன பேசுகிறது என்றால், பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார். அதான் சொல்றார், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசம், நான் உங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம். அப்படியானால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கென்று தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம், அது நீங்க மனதில் நினைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை விட அது உயர்ந்தது, பெரியது. வேற யார் கொடுக்கிற ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தர் நான் கொடுக்க ஆசீர்வாதம், நான் உனக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். அடுத்தது சொல்றாரு, அந்த ஆசீர்வாதத்தை ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆசீர்வாதத்தின் எல்லை மிக பெரியது என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்கும் போது நமக்கு என்ன தோணுது? ஆண்டவர் நமக்காக ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு, அதை கொடுத்துட்டேன்றார. எங்க எனக்கு கையில வந்து கிடைக்கலையாது, அது எல்லாம் பெரிதுன்னு வேற சொல்றாரு, அதை இன்னும் என் கையில வந்து கிடைக்கலையே. கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த ஆசீர்வாதம் நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது உண்மை. தேவன் போய் சொல்லல, அவர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிட்டார், ரெடியா இருக்கு. அது நம்ம கையில வந்து கிடைக்கல, அது முன்னாடி இருக்கு. நாம தான் அதை நோக்கி பயணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கு. உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் உங்களுக்காக ஆயத்தமா தான் இருக்கு. நீங்க தான் அதை நோக்கி பயணப்படணும். அப்படி பயணப்படக்கூடிய நேரங்களில் நமக்கு முன்பாக வரக்கூடிய சில காரியங்களை நாம் கடந்து போனால் தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்மாலே பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி நாம் கடந்து போக வேண்டிய ஒரு சில காரியங்கள், முதலாவது நாம் கடக்க வேண்டியது யோசுவாவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 2வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுவார், இந்த யோர்தானை கடந்து என்று சொல்லுவார். உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன், அது கானான், பாலும் தேனு ஓடுகிற தேசம், அதை உங்களுக்கு கொடுத்து விட்டேன். அதுக்கு நேரா நீங்க பயணப்படணும். வர்ற வழியில யோர்தான் இருக்கும், அந்த யோர்தானை கடந்தால் உங்களுக்கான ஆசீர்வாதம் உங்களுக்கு ரெடியா இருக்கும். யோர்தானை கடக்கலான்னு ஜனங்க வராங்க, யோர்தானுக்கு வந்து முன்னாடி நின்னு பார்த்தா அது அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடுகிறது.
பயமுறுத்துகிறது. மழைக்காலங்களில் நம்ம ஊரில் ஏரியில் குளத்தில் ஆற்றுல தண்ணி போகும்போது எவ்வளவு மிரட்டுது, எவ்வளவு சத்தம் போட்டுக்கிட்டு போகுது, காலை வச்சா இழுத்துட்டு போகிற அளவுக்கு எவ்வளவு பேர் அதில் அடிச்சுட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு அது மிரட்டுது, அந்த சத்தமே ஜனங்களை பயமுறுத்துது. இதை கடக்கணும், அப்போதான் உனக்கு நான் வைக்கிற ஆசீர்வாதன்றாரு. எப்படி இதை கடக்க முடியும்? பிரமிப்பு உண்டாக்குது. யாரு இதை கடக்க முடியும்? எப்படி இதை கடக்க முடியும்? இதை கடந்தாதான் அந்த ஆசீர்வாதம்னா, ஐயோ அப்படி ஆசீர்வாதமே வேணான்றான்ற அளவுக்கு சூழ்நிலை இருக்கு. இப்போ ஆண்டவர் இதை கடந்தாதான் ஆசீர்வாதம் சொல்லிட்டாரு, அதை கடக்கிறதுக்கு கர்த்தரே வழியை சொல்றாரு. அல்லேலூயா. நிறைய நேரங்களில் கர்த்தர் நமக்கு சில காரியங்களை சொல்லுவார், இதை நீ தாண்டணும், இந்த இதை நீ கடக்கணும்னு. ஆனால் அதை கர்த்தரே கடக்க வைக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய ஸ்பெஷலை. இப்போ யோசுவா கிட்ட சொல்கிறாரு, பயப்படாத யோசுவா, ஆசாரியர்களை கூப்பிடு, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களை கூப்பிடு, அவங்கள பார்த்து சொல்லு, நீங்கள் போங்க, போய் அந்த யோர்தானில் உங்கள் கால் படும்படி நில்லுங்க, அந்த நேரத்தில் நான் மேலிருந்து வர்ற தண்ணியை குவியலாக நிற்க வச்சு அங்கே வெறும் தரையாக மாற்றுவேன். இப்போ ஜனங்களை பார்த்து நீ கட்டளையிடு, ஜனங்களே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் அப்படின்னு அவங்கள பார்த்து கமாண்ட் பண்ணு. இப்படி நீங்கள் யோர்தான பிளந்து கடந்து போய் நான் உங்களுக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அதன்படியே உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரிகள் போய் உள்ளங்கால் படுறபடி நிற்கிறாங்க. யோர்தான் பிளக்குது, ஜனங்கள் எல்லாரும் கடந்து போகிறாங்க. அதன் பிறகு கடைசியாக ஆசாரியர்களும் கடந்து போனார்கள் என்பதை நாம் பார்க்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கான ஆசீர்வாதம் நமக்கு கொடுத்துட்டாரு, ரெடியாக தான் இருக்குது. ஆனால் அங்கே போகிறதுக்கு நாமும் இந்த யோர்தானை கடக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் சில யோர்தான்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கும். அது உங்களுக்கான பாடுகளாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், நீண்ட கால உபத்திரவமாக இருக்கலாம். எது உன்னை மிரட்டி, எது உன்னை பயமுறுத்தி, உன்னை ஈடேற முன்னோக்கி போக விடாமல் இக்கரையிலேயே உன்னை வச்சுக்கிட்டு இருக்குதோ அது உங்களுடைய யோர்தான். அதை நீங்கள் கடக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை அதை கடந்துட்டீங்க அப்படின்னா உங்களை மிரட்டுற, யாரால இது முடியும், எப்படி இதை தாண்ட முடியும்னு பிரமிக்கிறீங்களே, அதை நீங்கள் கடந்துட்டீங்கன்னா உங்களுக்கான ஆசீர்வாதம். எப்படியானா இதை கடக்கிறது? நான் சொல்கிறேன், உங்களுக்கான யோர்தானை நீங்கள் கடக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய மூன்று காரியங்கள். இதை நீங்கள் செய்தால் உங்களுக்கான யோர்தானை கர்த்தரே பிளந்து உங்களை அந்த ஆசீர்வாதத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். முதலாவது நமக்குள்ள தேவையானது கீழ்ப்படிதல். ஆசாரியர்களை பார்த்து சொல்கிறாரு, உடன்படிக்கை பெட்டியை தூக்கிக்கிட்டு போய் நில்லுங்க அப்படின்னா அவனும் சாதாரண மனுஷன் தானே, அப்படி மிரட்டிக்கிட்டு போகுது, சத்தம் போட்டுக்கிட்டு போகுது, கால் வச்சா இழுத்துட்டு போயிட்டா. ஆனால் தேவ மனுஷன் சொல்கிறாரு, தேவ வார்த்தை அதை அப்படியே ஒபே பண்ணி போனாங்க பார்த்தீங்களா. கர்த்தருடைய பிள்ளைகளை நாமும் கூட தேவன் சொல்லுகிறதுக்கு அப்படியே கீழ்ப்படியணும். தேவ மனிதன் சொல்லுகிற காரியங்களுக்கு அப்படியே கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. தேவன் சொல்லிட்டாருப்பா, அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும் அப்படின்னு எதிர்த்து பேசக்கூடாது. தேவன் சொல்லிட்டார்னா ரைட்டுப்பா, நான் அப்படியே ஒபே பண்ணுறேன். இப்படி முழு 100% கீழ்ப்படிதல் உங்களுக்குள் வருமானால் உங்களுக்கான யோர்தானை கர்த்தரே பிளந்து உங்களுக்கு வழி கொடுப்பார். ரெண்டாவது, இனமக்கான யோர்தான் பிளக்க வேண்டுமானால் நாம் ஆசாரியர்களாய் மாற வேண்டும். ஆசாரியர்கள் போய் கால் வச்ச பிறகுதானே அது பிளந்தது. அப்போ நமக்கான யோர்தான் பிளக்கணும்னா நம்ம ஆசாரியர்களாக மாறணும். கர்த்தருடைய பிள்ளைகளை நாமெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டோம். இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் நாம் யாவருக்கும் அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுது அவருடைய பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை மாற்றினார். ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மட்டும் மாற்றவில்லை, ஆசாரியர்களாகவும் நம்மை மாற்றி இருக்கிறார். அதுதானே வேதம், நிறைய வார்த்தை இருக்கிறது, நம்மை ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கினார். எப்போ ரட்சிப்புக்குள்ள நடத்தினாரே
அவருடைய பிள்ளைகளா நம்ம மாத்தினாரு. அப்பவே நமக்கு ஆசாரியர்கள் என்கிற ஒரு அந்த பெயரையும் கர்த்தர் கொடுத்து விட்டார். அப்ப ஏற்கனவே நம்ம ஆசாரியர்களா மாறிட்டோம். நாம தான் இன்னும் அதை அறியாம இருந்தோம். இப்போ ஆசாரியன் என்றால் அந்த ஆசாரியனுக்குரிய வேலையை என்ன செய்யணும், செய்யணும். அப்ப நாம் அதுக்கு தான் ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஆசாரியர்களா மாத்திட்டாரு, அந்த ஆசாரியனுக்குரிய வேலையை செய்ய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆசாரியனுடைய வேலை என்ன? பலி செலுத்துவது. ஜனங்கள் எல்லாரும் வருவார்கள், அவர் அவர்களுடைய பாவத்திற்கு ஏற்ப பாவ மன்னிப்பை பெற, தேவ இரக்கத்தை பெற பலிகளை கொண்டு வருவார்கள். அந்த பலிகளை இரத்தத்தோடு தேவனுக்கு ஏந்தி அந்த ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும், ஜனங்களுக்காக மன்றாட வேண்டும், ஜனங்களுக்குடைய அந்த பாவத்திற்காக பலி செலுத்த வேண்டும். இவன் ஆசாரியன். ஆசாரியன் மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவிலே நிற்கிறவன். ஜனங்களுக்காக மன்றாடுகிற ஆண்டவரே, இந்த ஜனங்க மேல கிருபையாயிரும், இவர்களை அழித்து விடாதிரும், இவர்களை மன்னியும் என்று தேவனிடத்துல பரிந்து பேசுகிறவன், மன்றாடி ஜெபிக்கிறவன், தேவனுடைய காரியங்களை ஜனங்களுக்கு கொண்டு வந்து சொல்லுகிறவன், தேவனுடைய இரக்கத்தை ரட்சிப்ப மன்னிப்ப ஜனங்களுக்கு கொண்டு வந்து சொல்லுகிறவன். அப்ப இப்படி தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் நின்று தேவனு மக்களுக்காக மன்றாடி ஜெபித்து ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஆத்தும பாரத்திற்காக மன்றாடுகிற ஒரு இருதயம் ஆசாரியனுடைய இருதயம். கத்துடைய பிள்ளைகளை, ஆசாரியன் சக மனிதன் தான், அவனுக்கும் தேவை இருக்கும், அவனுக்கும் பிரச்சனை இருக்கும். ஆனால் அவன் சுயநலத்தை பெரிது பாராட்டுகிறவன் கிடையாது, மக்களுக்காக மன்றாடுகிறவன் ஆசாரியன். நீங்களும் நானும் ஆசாரியர்கள். அப்படியானால் ஜனங்களுக்காக மன்றாடுகிற இருதயம், அழிந்து போகிற ஜனங்கள், பாவத்துல இருக்கிற ஜனங்கள், இப்படி நரகத்தை நோக்கி போகிற மக்கள், இந்த கோடை கோடியான ஜனங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு இருதயம் ஆசாரியனுடைய இருதயம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படி நீங்கள் ஆசாரியனுடைய இருதயத்தை உடையவர்களாய் இருப்பீர்களா? உங்கள் சபையில தேசத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிற அந்த அழைப்பை கொடுத்தால் முதல்ல போய் நில்லுங்க, தேசத்துக்காக மன்றாடுங்க. நமக்காக ஜெபிக்கிறவர்கள் அல்ல, நாம் சுயநலவாதிகள் கிடையாது. நமக்கான ஜெபம் நாம கேட்கவே வேணாம். நம்ம மற்றவங்களுக்காக மன்றாடுறவங்களா இருந்தா தேவன் நம்முடைய காரியத்தை நம்ம கேட்காமலேயே சந்திக்க அவர் வல்லமையுடையவர். ஆசாரியர்களாய் நாம் வேலை செய்ய வேண்டும். மூன்றாவது, நமக்கான யோர்தான் கடக்க வேண்டுமானால் நமக்கு உடன்படிக்கை பெட்டியை நாம் சுமக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆசாரியர்கள் சும்மா போய் நிக்கல, உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போய் தான் அங்க நின்னாங்க. அப்ப நம்ம ஆசாரியர்களாய் மாறினா மட்டும் போதாது, நாம உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவங்களா மாறணும். உடன்படிக்கை பெட்டி என்பது இன்றைக்கு எதற்கு அது ஈடாக இருக்கிறது? அது தேவனுக்கு சமமாக இருக்கிறது. தேவ பிரசன்னம், தேவ சமூகம், தேவ வார்த்தைக்கு சமமாக இருக்கிறது. அப்ப உடன்படிக்கை பெட்டியை சுமக்கணும்னா தேவனையே சுமக்கணும், தேவ பிரசன்னத்தை சுமக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவன் நமக்குள்ள எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா நீங்க சொல்லுங்க, எனக்கு உள்ள இருக்கிறாரு, என் இருதயத்தில் இருக்கிற. உண்மைதான். ஆனா அந்த ஆண்டவர் உள்ள இருக்கிறதை போல நம்ம மேல இருக்கவும் அவர் ஆசைப்படுறாரு. எபேசிய 4:6 அப்படிதானே படிக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இருக்கிறாரு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளையும் இருக்கிறார். அப்ப இந்த தேவன் நம்ம மேல இருக்க விரும்புறாரு. கத்துடைய பிள்ளைய, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பவனி வர்றதுக்கு ஒரு கழுதியை தேடினார்ல, அது போல நம்ம மேல உட்கார்ந்துகிட்டு இந்த உலகத்துல தேவன் பவனி வரணும்னு விரும்புறாரு. நம்ம மேல அவரை சுமக்கணும். ஒரு நாள் தேவனுடைய பெட்டி பிலிஸ்தியர்கள்ட்ட மாட்டிக்கொட்டது, பிடிபட்டது. ஏறக்குறைய 20 வருடம் எருசலேமில் அந்த பெட்டி இல்லை. ஆனா தாவீது ராஜாவான பிறகு அந்த பெட்டியை கொண்டு வரும் பொழுது வண்டியில வச்சு கொண்டு வருவாங்க. மேல சத்தத்தை கேட்டு மாடு மரலும், அதை ஊசாய் போய் பிடிப்பான், தேவன் அவனை அடிக்கிறாரு, அங்கவே இறக்குறான். தேவனுடைய பெட்டி விழுந்துற போதுன்னு பிடிச்சது தப்பாங்க, அடிச்சிட்டாரு ஆண்டவரு, பிடிச்சது தப்பு இல்லை. ஆனா ஆண்டவருக்கு என்ன கோபம், என் பெட்டிய எப்படி சுமக்கணும்னு நான் சொல்லி கொடுத்தேன். ஆசாரியர்கள் தோல் மேல சுமக்கணும். உங்க தோல் மேல சுமக்க வேண்டிய என்ன, ஒரு வண்டி மேல ஏத்திட்டு வேடிக்கை பாக்குறீங்களாடா? அதுதான் அங்க தேவனுடைய கோபம். அடுத்தது மாத்திக்கிட்டானுங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. நம்முடைய தேவனை நம்ம மேல நாம சுமக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில எழுப்பி நல்ல ஆவியில நிரம்பி ஜோம் பண்ணிட்டு பிரசன்னத்துல கிருபையில நிரம்பிட்டு தேவனை சுமந்துகிட்டு உலகத்துக்குள்ள போங்க. எப்படி தோல்வி வரும்? கர்த்தர் உங்களை ஜெயமுள்ளவர்களாய் பவனி வர வைப்பார் அல்லவா?
நமக்கான யோர்தான் பிளக்க வேண்டுமானால் கீழ்ப்படிதல், ஆசாரியர்களாய் மாறுதல், உடன்படிக்கை தேவனை சுமத்தல், இதுக்கு ஒப்பு கொடுத்தால் யோர்தான் பிளக்கும், நமக்கான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கே கொடுத்து ஆசீர்வதித்து அழகுப்பாரும் என்று ஜெபிக்கிறேன். கிருபை கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.